ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். தாமரை பூக்கள் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு எல்லாருமே பிடிக்கும். ஒரு குளம் நிறைய தாமரை பூக்களை பார்க்குறதுக்கு யாருக்கு தான் பிடிக்காத சொல்லுங்கள். நான் வந்து ரீசெண்டாக ஒரு அழகான இடத்துல நிறைய தாமரை பூக்களை பார்த்தேன். இது வந்து அல்லிப்பூ. இதுக்கு முன்னாடி பார்த்தது தான் தாமரைப்பூ. சில நாட்களில் வந்து தாமரை பூக்களே இருக்காது, குளத்தில் காலியாக இருக்கும். யார் இவ்வளோ தாமரை பூக்களையும் பறிப்பாங்க அப்படின்னு அடிக்கடி யோசிப்பேன். எப்படியாவது இந்த குளம் நிறைய தாமரை பூக்களை பார்க்கணும், அதை எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அதே மாதிரி அந்த குளங்களில் எப்படி தாமரை பூக்கள் பறிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். தாமரை குளங்கள் அப்படின்னாலே வந்து அதோட வேர்கள் ஆழமாக தண்ணீரில் அடியில் இருக்கிற மணல் வரைக்கும் போய் பின்னி இருக்கும். அதனால் வந்து தாமரை குளங்கள் இருக்கிற இடத்துல வந்து நம்ம வந்து இறங்கி போனோம் அப்படின்னா அந்த வேர்கள்லாம் நம்ம காலில் சிக்கி நம்மளை உள்ளே இழுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து அதோடய வேர்கள் வந்து நல்லா உறுதியாக அந்த சகதி போன்ற மண்ணில் வந்து இறுக பிடிச்சிருக்கும். அதனால தான் வந்து நம்மளால் தண்ணீரில் இறங்கி நடந்து போய் தாமரை பூக்களை பறிக்க முடியாது. எப்படி பறிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு அண்ணா அழகாக ஒரு சின்ன ஒரு டப் மாதிரி இருக்குது, அதில் உட்காந்துட்டு பறிக்கிறாங்க. தூரமாக இருந்து பார்க்கும்போது நின்றுட்டே பறிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் உட்காந்து இப்படி கைகளால் தண்ணீரை தள்ளி தள்ளி போய் தாமரை பூக்களை பறிக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. ஆனால் அந்த வேலையில் இருக்கிற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம பார்த்து ரசிக்கும்போது பரவாயில்ல, உட்காந்துட்டே தள்ளிட்டு போகிறாங்கன்னு நினைக்கலாம். ஆனால் அவங்க வந்து பேலன்ஸ் பண்ணணும், அதே நேரத்தில் தாமரை மொட்டுக்களை பறிக்கணும். ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவம். இந்த பூக்கள் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்களாம். திருப்பதி தேவஸ்தானம் வரைக்கும் இந்த பூ போகும் அப்படின்னு அந்த அண்ணா சொன்னாங்க. இதை பறிக்கும்போதே வந்து எனக்கு ஒரு தாமரை பூவும், அந்த பூ வந்து பறிக்காமல் விட்டால் எப்படி விதையாகும் அப்படின்னு அப்படியே வந்து விதை மாதிரி இருக்குது. அந்த விதையும் கொடுத்தாங்க. இந்த விதையை வந்து வீட்டில் டப் வச்சு அடியில் மணல் போட்டு நம்ம வந்து முளைக்க வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து ஒரு சின்ன குளம் செட்டப்பை உருவாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வாங்கிக்கிட்டேன். பூக்களை பறித்த உடனே பார்க்கும்போது இந்த குளம் வந்து ரொம்ப எம்டியாக இருந்த மாதிரி இருந்தது. பூக்களோடு பார்க்கும்போது தான் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ ஃபுல்லும் நீங்கள் வந்து தாமரை பூவை பறிக்கிறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
இலைகள் மேலே நீர்த்துளிகள் நிற்கிறதை பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. தலைவரோட பாடல் வரிகள் தான் ஞாபகம் வருது. இந்த அழகான பிரமிப்பான வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரம்மியமாக ரொம்ப அழகாக ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் போல் இருந்துச்சு. இந்த குளத்தில் வந்து நிறையா மீன்கள் இருந்துச்சு. மீன்கள் இருக்கிறதுக்கான அடையாளம் வந்து தண்ணீரில் உங்களுக்கு தெரியும். நேரில் பார்க்கும்போது கருப்பு கலரில் பெரிய பெரிய மீன்கள் தெரிஞ்சுது, பட் ஃபோனில் அவ்வளோவா தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்முடைய யூடியூப் சேனல்கள். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.